உதய சீவினியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம், பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும், அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. தனுசு ராசி ஜூலை மாதம். தனுசு இந்த மாதம் எப்படி இருக்குது, ஜூலையில் என்ன ஃபேவராக இருக்கா ஃபேவராக இல்லையா? தனுசுக்கு உங்கள் ராசிநாதன் குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேதுவோட. இப்போ நீங்கள் போன வருஷம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ குரு கேது காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ஏதாவது தெளிவு இருக்குமா? குருவுக்கு வந்து ஆக்சுவலாக தெளிவான அறிவு உண்டு. பட் கேதுவோட இணையும் போது அதோடைய பவர்ஸ் அது லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இன்னொன்று வக்கரம் படித்த குரு. செகண்ட் ஹவுஸில் சனி வக்ரம். உங்களுடைய பேசிக்காகவே தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு இன்கம் பிளானட் வந்து பார்த்திங்கன்னா சனி. ஸ்லோவாக டெவலப் பண்ணோம், அதுக்கப்புறம் பிக்கப் எடுக்கும். இப்போ இந்த மாதத்தை எடுத்திங்கன்னா ஜூலையில் குரு வக்ரம், சனி வக்ரம், அப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்குன்னு அர்த்தம். நாலில் செவ்வாய், ஃபோர்த் ஹவுஸில் வந்து செவ்வாய் இருக்கிறது ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? இந்த வீட்டில் வந்து தேவையில்லாத ரிப்பேர்ஸ்லாம் வரும். வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணணும், இல்லைனா வீட்டில் ஒயர்லாம் சரியாக இல்லை, எலக்ட்ரிசிட்டி சரியாக வரல, இந்த மாதிரி ரிப்பேர்ஸ் வர்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. 7 வந்து எக்ஸாக்டாக புதன், சூரியன், ராகு. ஸோ மந்தோட பிகினிங்கில் புதன், சூரியன், ராகு, இந்த காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஒரு பக்கம் குரு கேது, அந்த பக்கம் புதன் ராகு சூரியனோட. இப்போது செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் ஜூலையில் சூரியன் விலகி 8 இடத்துக்கு வந்துடும். ராகு அந்த இடத்துல இருந்தாலும் ராகுக்கு 8 இடத்துல சனி பார்வை, புதனுக்கு 8 இடத்துல சனி பார்வை, அதாவது சனியுடைய இடம். குரு பார்வை 7 விழுது. இருந்தாலும் இந்த 7 குரு பார்வை விழுந்தாலும் கூட புதன் ராகு சூரியனுடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. 6 சுக்கரன் ஒரு ஆதரவு. ஏன்னா சுக்கரன் வந்து தனுசுக்கு வந்து பெருசாக ஆதாயம் பண்ணாத ஒரு கிரகமாக இருந்தாலும் 6 இடத்துல மறைஞ்சிருக்குது அட்வான்டேஜ். ஸோ இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதத்தில் மந்தமாக இருக்கும்னு அர்த்தம். 8 சூரியன் இருக்கிறதுனால அரசு உதவிகள், அரசாங்க சம்மந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், வீக்காக இருக்கும். இழுபறி ஜஸ்ட் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவலாக குரு கேதுவோடு இருக்கிறதுனால பொருளாதாரம் வந்து ஏதோ தங்கு தடையின்றி வராது, போராடி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சனியும் வக்கரம் வேற இருக்குது, எல்லாமே இன்றைக்கி தரேன்னு சொன்னவங்க 1 week ஆர் 10 days ஆர் 15 days டிலே பண்ணி ஒன்று கிடைக்கிற மாதிரி ஒரு பலனை கொடுத்துரும். ஃபோர்த் ஹவுஸில் செவ்வாய் என்ன பண்ணும், ஃபேமிலியில் ஏதோ ஒரு தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ் இல்லை, தேவையில்லாத ஃபைட் இல்லை, வீட்டில் வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் 6 இடத்துல இருக்குது. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து 6 ஆறாம் இடத்துல இருந்தால் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், இதுதான் சுக்கரன் கொடுக்கும். 6th லார்ட் சுக்கரனாக எப்போல்லாம் தனுசுக்கு வராரோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து கடன் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு பெரிய கிரகமும் அவ்வளோ ஆதரவான இடத்துல இந்த தனுசுக்கு இந்த மாதத்தில் இல்லை. அப்போ புதுசாக ஒரு வேலை ட்ரை பண்ண போகிறீங்களா, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சைடில் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ இந்த மாதத்தில் ரொம்ப ஃபேவராக இல்லை.
அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இடம் மாற்றலாம், இதை சூழ்நிலை அவ்வளோ ஒன்றும் கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கல. ஜாப்ல உள்ளவங்களுக்கே நிறைய நெருக்கடி, இல்லை குறிப்பாக இந்த சூரியன் செகண்ட் ஹாஃப்ல எட்டாம் இடத்துல வரதுனால உங்கள் சீனியர்ஸோட மேனேஜர்ஸோடலாம் நீங்கள் மோதல் போக்க கடைபிடிக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது, இல்லை கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து வச்சுக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஸோ தனுசு ராசி இருக்கும் வேலையை தக்க வச்சுக்கலாம், இருக்கும் வீட்டில் இருக்கலாம், பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ண வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் வேண்டாம், கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எளிமையான வாழ்க்கையை பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வரலாம். நெக்ஸ்ட் மந்தில் வேறு ஏதாவது சோர்ஸஸ், வேறு ஏதாவது பிளான் டிரான்ஸ்டை பொறுத்து நீங்கள் முடிவு எடுக்கலாம். குரு வக்ரமாக இருக்கிறதுனால குழப்பம் வந்து தெளிவு கிடைக்கும். செவ்வாய் மேலே வந்து சனி பார்வை இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது. கவனக்குறைவாக இருக்க வேண்டாம், பிள்ளைகளாலையும் கொஞ்சம் செலவுகள் உண்டு. பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தியும் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்க, ஏன்னா சூரியன் எட்ட சந்திக்கும். சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல உச்சமடையும் மிட் ஆஃப் த ஜூலையில். ஸோ ஓவராலாக தனுசில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்கும். ஒன்று வந்து மூலா நட்சத்திரம், அடுத்தது வந்து பூராடம், அடுத்தது உத்திராடம். நீங்கள் எந்த நட்சத்திரத்துலேருந்து பிறந்திருந்தாலுமே, அதாவது மூன்று நட்சத்திரங்களில் எதில் பிறந்திருந்தாலுமே, அதில் ஒருவேளை ராகு தசை இப்போ நடக்குதுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ராகு எட்டாம் இடத்துல சனி சந்திக்கிறதுனால ஆரோக்கிய தொந்தரவுகள், ஒரு அன்சர்டனிட்டி, ஆல் ஆஃப் சடனாக ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலையற்ற ஒரு தன்மை திடீர்னு உருவாகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். நெக்ஸ்ட் மந்த் பிளானை போஸ்ட்போன் பண்ணுங்கள், டெஃபினெட்லி அது ஒரு நல்ல விஷயமாக அமையும். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதகத்தை பார்க்க தான் மாதம் மாதம் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல், கேதுவோட தொடர்படையாமல், சனியோட தொடர்படையாமல், சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனித்திருந்தால் ஒரு யோகம், நம்மளோட முன்னோர்களுடைய அந்த குட் கர்மா அதெல்லாம் நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சூரியன் கெட்டு போயிருக்கு, ஜாதகங்கள் எப்படி கெட்டு போயிருக்கோம், எட்டில் சூரியன் இருக்கும், கேதுவோடு இருக்கும், இல்லை ராகுவோடு இருக்கும், சனியோடு இருக்கும், இதெல்லாம் வந்து என்னென்னா சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழந்த ஒரு ஜாதக அமைப்புன்னு அர்த்தம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரகத்துக்கும் அதுக்கும் கிரகணத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். முதல்ல நான் வந்து சூரிய கிரகணத்தை பற்றி சொல்லிடுறேன். 21st June 2020 சூரிய கிரகணம்